உட்கார கூட வைக்கல நீங்கள். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியல, இன்டர்வியூ வந்து எப்படி போகணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி பேசணும் அப்படின்றது எனக்கு பேசிக்காக எனக்கு தெரியல. ஸோ இந்த நிறைய அவேர்னஸ் எனக்கு இல்லாததால் தான் என்ஓசி அப்ளை பண்ணல, இன்டர்வியூக்கு எப்படி போகணும்னு தெரியாது, எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு தெரியல, எப்படி அங்கே வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும், எப்படி விஷ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ நிறைய தோல்விகளை வந்து எனக்கு என்னோடய அறியாமையால் வந்து நான் நிறைய தோல்விகளை சந்தித்தேன் நான். அந்த ஒரு ரீசன் தான் வந்து எல்லாருமே கண்டிப்பாக படிச்சிருவாங்க ஆனால் அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த அவேர்னஸை கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில் கிராமத்தில் இருக்க நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேலண்ட் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு அந்த டேலண்ட்டை வெளிக்கொண்டாடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்லை, ஒரு அந்த அவங்களோட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து என்னால் நான் அறியாமையில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்றத நான் வந்து உணர்ந்ததால் தான் இன்றைக்கி யாருமே அறியாமையில் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு திறமையில்தான் அவங்க வரட்டும். ஸோ அவங்களுக்கு நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது என்னோடய வேலையாக நான் பார்த்துட்ருக்கேன். திரு மணிமணி சார் அவர் நடத்தியிருந்த அந்த ஏபிஜே அப்துல் கலாம் அகாடமியோடைய அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து இருக்குது சார், நீங்கள் சேர்ந்துக்குன்னு சொல்லிட்டு லிங்க் அனுப்புனார். லிங்க் அனுப்பி சேர்ந்துக்கிட்டேன். அவர் வந்து மணிமணி சார் என்ன பண்ணுவார், டெய்லியும் வந்து கொஸ்டின்ஸ் அனுப்புவார். அந்த கொஸ்டின்ஸ் நான் என்ன பண்ண, வீட்டிலே தான் உட்காந்து படிப்பேன். ஏன்னா வந்து 34 கிலோமீட்டர் திருநாவளை போயிட்டு வர அளவுக்கு எனக்கு வந்து அங்கே, ஏன்னா இங்கே இருக்கிற குடும்ப சுச்சுவேஷன் வந்து போக முடியாது. இப்போ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ண படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரீயாக எடுக்கிறதுலாம் வந்து தரமாக இருக்காது, நம்ம காசு கட்டி படித்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளை வந்து படிக்க வச்சுருவாங்க, நம்ம சீக்கிரமாக கிளியர் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க, 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, எதையுமே நம்பாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஸோ ஃப்ரீயாக படிங்க. டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டரில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வணக்கம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்க, தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணிமொழியன் பேசுகிறேன். 2010 வந்து பார்த்திங்கன்னா நர்சிங்லேயே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எய்ம்ஸில் எக்ஸாம் எழுதுகிறேன். ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறேன், இன்டர்வியூவில் எனக்கு சர்வீஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் இஎஸ்ஐ திருநெல்வேலி எக்ஸாம் கிளியர் பண்ண, இன்டர்வியூவில் எனக்கு சர்வீஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் கேகே நகர் இஎஸ்ஐ எக்ஸாம் கிளியர் பண்ணேன், பட் இன்டர்வியூவில் எனக்கு சர்வீஸ் கிடைக்கல. கேகே நகர் இன்டர்வியூ போகிறப்ப ஆக்சுவலாக பெங்களூரில் நடந்தது, அதெல்லாம் லைஃப்பில் மறக்க முடியாது. நான் வந்து டை கட்டிட்டு போனேன் அந்த இன்டர்வியூக்கு. உள்ளே போனவுடனே, போர்டில் போனவுடனே அவங்க சொன்னாங்க, என்ன ரெப்ரசன்டேட்டிவ்காக இன்டர்வியூ நடக்குது, டைலாம் கட்டிட்டு வந்திருக்கீங்க, ஸ்டாஃப் நர்ஸ் தானே வந்திருக்கீங்க, எதுக்கு டையெல்லாம் அப்படின்னாங்க. நான் ரொம்ப மென்டலி ஒரு மாதிரி ஆகிட்டேன், ஏன் ஒரு இன்டர்வியூ போகிறவங்க ஒரு ட்ரெஸ் கோடு கூட டை கூட கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் நீங்கள் டை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க ஒரு மாதிரி சிரிச்சிட்டாங்க. என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அப்புறம் லாங்குவேஜ் என்ன தெரியுமா உங்களுக்கு, உங்களை வந்து குல்பர்காவில் போடுவாங்க, ஹிந்தி தெரியுமான்னு கேட்டாங்க, தெரியாதுன்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினே கேட்கல அவங்க, அப்புறம் நீங்கள் போகலான்னு சொல்லிட்டாங்க, ஸோ வந்துட்டேன். ஸோ அவங்க வந்து எனக்கு அவங்க சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப வூண்டிங்காக இருந்தது. நீங்கள் வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் நீங்கள் எப்படி டை கட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு கேட்டதே எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ இதை மாதிரிலாம் நான் நிறைய இன்டர்வியூவில் நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு இன்டர்வியூ போகிறப்போ, ஐபி இன்டர்வியூ போகிறப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, போன உடனே நான் வந்து சல்யூட் அடிச்சிட்டேன், எல்லாமே சிரிச்சிட்டாங்க, சல்யூட் அடிச்சேன். என்ன யாராவது உங்களுக்கு கோட்வேர்டு எதுவும் சொல்லி கொடுத்துருக்காங்களா, வெளியிலேருந்து ஏஜென்ட் எதுவும் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் சல்யூட் அடித்தா மார்க் போடுவாங்கன்னு சொன்னாங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க, உட்கார கூட வைக்கல நீங்கள். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியல, இன்டர்வியூ வந்து எப்படி போகணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி பேசணும் அப்படின்றது எனக்கு பேசிக்காக எனக்கு தெரியல. ஸோ இந்த நிறைய அவேர்னஸ் எனக்கு இல்லாததால் தான் என்ஓசி அப்ளை பண்ணல, இன்டர்வியூக்கு எப்படி போகணுன்னு தெரியாது, எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு தெரியல, எப்படி அங்கே வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும், எப்படி விஷ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ நிறைய தோல்விகளை வந்து எனக்கு என்னோடய அறியாமையால் வந்து நான் நிறைய தோல்விகளை சந்தித்தேன் நான். அந்த ஒரு ரீசன் தான் வந்து எல்லாருமே கண்டிப்பாக படிச்சிருவாங்க ஆனால் அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த அவேர்னஸை கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில் கிராமத்தில் இருக்க நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேலண்ட் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு அந்த டேலண்ட்டை வெளிக்கொண்டாடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்லை, ஒரு அந்த அவங்களோட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து என்னால் நான் அறியாமையில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்றத நான் வந்து உணர்ந்ததால் தான் இன்றைக்கி யாருமே அறியாமையில் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு திறமையில்தான் அவங்க வரட்டும். ஸோ அவங்களுக்கு நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது என்னோடய வேலையாக நான் பார்த்துட்ருக்கேன்.
நான் எப்படி ஒரு ஃப்ரீ கோச்சிங் சென்டரில் படித்து வந்தனோ அதே மாதிரி என்னைய மாதிரியே நிறைய பேர் அறியாமையில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும், ஒரு ஃப்ரீயாக வந்து கோச்சிங் கொடுக்கணும். வில்லேஜில் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்க, இல்லை நகரத்துலேயும் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்கள ஒரு மாணவனும் வந்து அவனுக்கு திறமை இருந்தால் அவனால் வந்து ஒரு போட்டித் தேர்வில் பாஸ் பண்ண முடியும், பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக வந்து ஒரு ஃப்ரீ கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ அந்த கோச்சிங் சென்டரில் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஆஸ்பிரன்ஸ் வந்து டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டரில் இருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோச்சிங் சென்டரில் படித்து கிட்டத்தட்ட ஒரு 37 பேர் கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்காங்க. அதில் 3 டிஓ குரூப் 1 கேடர் வருது. குரூப் 2 வந்து 12 பேர் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. குரூப் 4 18 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மொத்த மற்ற போலீஸ் சர்வீஸ் எல்லாமே பார்த்து இது வரைக்கும் 37 பேர் வாங்கியிருக்காங்க. இப்போது கரண்ட்டாக வெளியே வந்திருக்க பிசி எக்ஸாமில் 500 பேருக்கு மேலே எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. குரூப் 1 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 400 பேருக்கு மேலே குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி இப்போ மெயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஒரு இலவசமாக படித்து முன்னுக்கு வந்த மாதிரி ஏழ்மையில் இருக்க மாணவர்கள் வந்து அவங்களுக்கும் இந்த கோச்சிங் வந்து போகணும், அவங்களோட திறமையும் வெளிக்கொண்டு வரணும், அவங்களையும் வந்து ஒரு அரசு பணியாளராக ஆக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நான் வந்து எனக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக பிளைண்டாக இருந்தது. என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது எதுவுமே தெரியாது. குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங் போனோம் அப்படின்னா அதில் என்ன ஜாப்க்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு எந்த இதுவுமே தெரியாமல் தான் நான் போனேன். ஏன்னா நான் வளர்ந்தது எல்லாமே ஒரு பஸ் ஃபெசிலிட்டியே இல்லாமல் இருக்க ஒரு கிராமத்துலேருந்து தான் போனேன். எனக்கு வந்து மெட்டீரியல்லாம் வந்து ஒரு மெட்டீரியலுமே என்கிட்ட கிடையாது. அப்போ வந்து ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டரில் போனப்போ மணிமொழியன் சார்கிட்ட பேசினப்போ சொன்னார், நீங்கள் எதையுமே படிக்க வேணாம், சமச்சீர் கல்வி புக்கை மட்டும் படிங்க, வேறு எதுவுமே தேவை கிடையாது, சிலபஸ் வச்சுக்கோங்க, சமச்சீர் கல்வி புக் எடுங்க, எல்லாமே வந்து நீங்கள் வந்து வீக் டேஸில் படிச்சுக்கிட்டே இருங்க, வீக்கெண்டில் வந்து நாம் வந்து கிளாஸ் எடுப்போம், அதை வந்து ரிவிஷனாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்வார் சார். இன்டர்வியூன்ற ஒரு கான்செப்ட் எனக்கு புதுசு, எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போவும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் நம்முடைய அகாடமி சார் நம்ம மணிமணி சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவர் வந்து எனக்கு டிப்ஸ்லாம் கொடுத்தாரு. அவரே ஃபோன் பண்ணி இது மாதிரிப்பா நான் சந்தோஷம், மெயின்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க, வாய்ப்பு இருக்குது, விடாதீங்க, உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு. இப்படிலாம் பண்ணணும், நடை வந்து இப்படி நடையெல்லாம் இப்படி போகணும், அப்படி போய் விஷ் பண்ணணும், எப்படி உக்காரணும், எப்படி நிற்கணும், எப்படி விஷ் பண்ணிட்டு உக்காரணும், எப்படி பார்த்து பேசணும் அப்படின்னு எல்லா A to Z வந்து என்ன பண்ணார் சார் வந்து எனக்கு வந்து இதாக இருந்தார், ஹெல்ப் பண்ணார். ஃப்ரீ அப்துல் கலாம் ஃப்ரீ கோச்சிங் சென்டர்லேருந்து இத்தனை பிள்ளைங்க வந்து குரூப் 2 கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நாங்கள் எங்களோட சந்தோஷத்தை மீறி மணிமொழியன் சார் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டார். நாம இவ்வளோ நாள் அவர் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷப்பட்டார் சார். ஃபஸ்ட்டு 2017 வந்து என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துச்சு, ஏன் நம்ம வந்து மற்றவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ நான் எங்கள் வீட்டில் மொட்டை மாடியை சூஸ் பண்ணேன். எங்கள் வில்லேஜ் பக்கத்தில் இருக்க வில்லேஜில் இருக்க இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து எக்ஸாமுக்கு வந்து நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன், கைடன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டுக்கு என்னோடய மொட்டை மாடியில் வந்தாங்க நிறைய இளைஞர்கள் வந்தாங்க. அங்கே ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த எக்ஸாமுக்குலாம் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ருட்டீனாக வர ஆரம்பித்தாங்க பசங்க வந்துட்டு இருந்தாங்க. நைட்டு 7 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன், நைட்டு 11 மணி 12 மணிக்கும் கூட கிளாஸ் எடுத்துருக்கேன். என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு போய் நான் கிளாஸ் எடுப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதை நான் பண்ணேன். ஏன்னா நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க வில்லேஜில். ஸோ அவங்களெல்லாம் முன்னாடி கொண்டு வரணுன்றதுக்காக நான் இந்த விஷயத்தை பண்ணேன். ஸோ கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருக்கப்போ வீட்டில் வேண்டாம், இதை இன்னும் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணணும், இதை நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக திருவண்ணாமலையில் இதை பண்ணலான்னு சொல்லிவிட்டு திருவண்ணாமலையில் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு சார் வந்து மதிப்பிற்குரிய திரு ஜெயக்குமார் ரிசீவ் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் வந்து ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆடிட்டோரியம் ஒன்று கொடுத்தாரு. பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணோம். குரூப் 4 கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது, பரவாயில்ல ஃப்ரீ கோச்சிங் ஒரு 300 பேருக்கு மேலே வராங்க சொல்லிட்டு கண்டினியூஸாக சாட்டர்டே சண்டே கிளாஸு. ஸோ அதிலிருந்து திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக கண்டினியூஸாக எவ்ரி சாட்டர்டே சண்டே கிளாஸ் நடக்கும். எல்லா எக்ஸாமுக்கும் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, டெட்டு, TRB, எல்லா எக்ஸாமுக்கும் போலீஸ் எக்ஸாம், SI, கான்ஸ்டபிள்,
எல்லா எக்ஸாமுக்கும் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அது நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் டைமில் கிளாஸ் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அப்போயும் வந்து ஆஸ்பிரன்ஸை வந்து எங்கேஜாகவே இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஆன்லைனில் பண்ணலாம், ஆன்லைனில் டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணி ஸோ ஆன்லைனில் லிங்க் அனுப்பிவிட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஆஸ்பிரன்ஸ் வந்து டாக்டர் ஏபிஜே கோச்சிங் சென்டரில் இருக்காங்க. இப்போது கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்காங்க. ஸோ நிறைய அந்த ஏழை மாணவர்கள் தான் எல்லாமே இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன். நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோமோ நம்மளை மாதிரி யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது. இருக்கிறதுலே ரொம்ப ப்ரீஷியஸான விஷயம் என்னென்னா, அதாவது காலம் தான். ஸோ டைம் இஸ் ப்ரீஷியஸ்ன்னு சொல்லுவாங்க, டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எவ்வளோ காலத்தை வந்து என்னோடய அறியாமையால் வந்து நான் வந்து விரயம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உணர்ந்திருக்கேன். ஸோ அந்த காலத்தை மற்றவங்க யாருமே வந்து விரயம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவ்வளோ ஒவ்வொரு டைமும் வந்து அவ்வளோ பொன்னான காலம். அந்த காலத்தை வந்து அறியாமையால் வந்து விரயம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான அந்த நோக்கத்தை வச்சு, யாருக்கும் எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு வகையில் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, என்ன இப்போ கரண்ட்டில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, இது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா கைடன்ஸும் கொடுப்போம். எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் வைப்போம், ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வைப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கும் மார்க் இன்டர்வியூ நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஆன்லைன்லேயே வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஆன்லைனில் நான் இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நிறைய பேர் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி எல்லாமே ஆன்லைனில் அவங்க வீட்டில் இருந்தே எங்கேயுமே போக தேவையில்லை, எந்த ஒரு செலவும் பண்ண தேவையில்லை. ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் இருந்தால் போதும், அவங்க வீட்டில் இருந்தே அவங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸையுமே வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து உமன்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து வெளியே வர முடியல, நிறைய ஹவுஸ் ஒய்ஃபெலாம் இருக்காங்க. ஸோ அவங்கள வேலை பார்த்துக்கிட்டே வந்து வீட்டில் இருக்கிற ஒர்க்கை பார்த்துக்கிட்டே வந்து படிக்கணும்னு நினைக்கிறப்ப, ஸோ இந்த மாதிரி ஆன்லைன்லேயே பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது நிறைய பேர் இதன் மூலயமா வந்து அரசு பணி வாங்குவாங்க. இப்போ வாங்கிட்டே இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வாங்குவாங்க. இதை கண்டினியூஸாக பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுவேன். டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டரில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், அகாடமி வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் நேம் போட்டு மெசேஜ் பண்ணாவே போதும், உங்களுக்கு நான் வந்து குரூப் லிங்க் அனுப்பிச்சுட்ருவேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த குரூப்பில் எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும், எக்ஸாம் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும், அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் சிலபஸ்ஸு, மெட்டீரியல்ஸு, வீடியோஸு, டெஸ்ட்டு லிங்க்கு, ஸோ எல்லாமே ஒரு ரிசல்ட்டு எல்லாமே உங்களுக்கு அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவோம். ஸோ உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் அதில் வந்துடும், தனியாக எங்கேயும் போயிட்டு பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுன்னா 8838019287 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை டெலிகிராமுக்கோ நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் நேம் போட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து குரூப் லிங்க் அனுப்பிச்சி விட்டுருவோம். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், இந்த ஃப்ரீ சர்வீஸை நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம்.